بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் சலவாத்தும் சலாமும் முத்தமத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்னென்னும் நிலவற்றுமாக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு கைருன்னாஸ் மன் தால உமர்ஹு வ ஹஸுன அமலுஹு பாக்கியமுள்ள ஒரு மனிதன் என்ற அந்த தலைப்பு இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டிருக்கிறது. எவருடைய ஆயுள் நீட்டிக்கப்பட்டு நீண்ட ஆயுளில் அந்த மனிதன் வாழ்ந்து நிறைவான நல்லவைகளையும் செய்கின்றானே இவன்தான் மக்களில் சிறந்தவன் என்ற அந்த தலைப்பு இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவன்களுக்கு மனிதர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் பல உயிரினங்களாக இருந்தாலும் சரி, அவைகளுக்கென்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு அஜலை ஒரு தவணையை அல்லாஹ் ஏற்படுத்தி வருகிறான். அந்த தவணை வருகின்ற பொழுது முந்தவும் படாது பிந்தவும் படாது சரியான நேரத்தில் அந்த தவணை வந்து தீரும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான். அப்போ மனிதர்களிலே குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு வாழ்பவர்களும் உண்டு, அதை போல நீண்ட நெடிய நாட்கள் ஆயுள்கள் வழங்கப்பட்டு வாழ்பவர்களும் சமூகத்திலே உண்டு. அதனால்தான் இன்னைக்கு 100, 110 வயதில் வாழ்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்களை உலகத்திலே மீடியாவுக்கு காட்டக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ சிலருடைய வாழ்க்கையை அல்லாஹ் 100க்கும் 110க்கும் மேலே தாண்டி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உலகத்திலே ஏற்படுத்தியிருக்கிறான். ஆக இந்த உலகத்திலே நாம் வாழ்வது என்பது ஆயுளை கூட்டுது என்பது இன்னும் நீண்ட நாளுக்கு வாழ்வோம் என்பது இதெல்லாம் மனிதனுடைய புறத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, இறைவன் புறத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இறைவன் தான் நாடியவர்களுக்கு வயதை கூட்டியும் கொடுக்கின்றான்,
தான் ஆடியவர்களுக்கு சொற்ப வயதிலே அவருடைய வாழ்க்கையை முடிக்கக்கூடியவனாகவும் இருந்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் இன்றைக்கு சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம், அகால மரணங்கள் என்பது அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறு வயதுக்காரர்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக பிளட் கேன்சர், கேன்சர், ஹார்ட் அட்டாக் போன்ற பல்வேறு இன்றைக்கு நோய்களில் வந்து சிறுபிராயத்திலேயே இன்றைக்கு வாழக்கூடிய வயதிலே மரணிக்கக்கூடியவர்களும் இன்றைக்கு சமூகத்திலே நாம் அதிகமாக நாம் பார்த்து வருகிறோம். ஆக உலகத்திலே வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, அது நீண்ட நாட்களோ குறைந்த நாட்களோ, எதற்காக நாம் வாழ வேண்டும், ஏன் வாழ வேண்டும், இந்த வாழ்க்கையினுடைய இலட்சியம் என்ன, இந்த வாழ்க்கையினுடைய முடிவு என்ன என்பதை ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை இன்றைக்கு பலர் மறந்து வாழக்கூடிய ஒரு காட்சியும் இன்றைக்கு சமூகத்திலே நாம் பார்த்து வருகிறோம். அப்போ வாழ்க்கை என்பது எதற்காக? அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போல, அல்லதி ஹலக்கல் மூத்த வல் ஹயாத் லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், உங்களுக்கு வாழ்க்கையும் மரணத்தையும் அவன் படைத்திருக்கிறான். எதற்காக வேண்டி? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் எவர்கள் அமல்களால், சேவைகளால் சிறந்தவர்கள் என்பதை அல்லாஹ் உங்களை சோதிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இரண்டையும் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழ்வது என்பது எவர்களுடைய செயல்கள் இறைவனத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எவர்களுடைய செயல்கள் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டித்தான் இந்த உலக வாழ்க்கையே உங்களுக்கு சோதனை என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் எதற்காக வேண்டி நாம் வாழ வேண்டும்? நம்முடைய ஒவ்வொரு தினத்தினுடைய வாழ்க்கை, ஒவ்வொரு நிமிடங்களும் எந்த நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் அதை பற்றியே சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், உலகத்திலே வாழக்கூடிய அத்துணை மனிதர்களும், பெரியவர்களிருந்து சிறியவர்கள் வரை, ஆண்களிலிருந்து பெண்கள் வரை, உலகத்திலே வாழக்கூடிய அத்துணை மனிதர்களுக்கும் என்ன ஆசை என்று சொன்னால், நீண்ட நாட்கள் வாழ வேண்டும், உலகத்தில் அதிகமாக வாழ வேண்டும், இன்பங்களை அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஆசையை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் இருக்கிறது. அவன் அதற்காக எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்கிறான். இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா, வயதுகள் கூட கூட அந்த வயதை மறைப்பதற்கு மனிதன் எத்தனை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய தாடியிலோ தன்னுடைய தலையிலோ ஒரு வெள்ளை முடி நரைத்து விட்டது என்று சொன்னால், அதை எத்தனை முறை கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்த்து பார்த்து யோசிக்கிறான், நரை வந்து விட்டதே, நரைத்து விட்டதே, நரைத்து விட்டதே என்று சொல்லி அதை பார்த்தே ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சபையிலே செல்கின்ற பொழுது நரைத்த முடி உள்ளவர் அல்லது நரைத்த தாடி உள்ளவர் வந்து விட்டார், அதை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால், உடனடியாக என்ன சொல்கிறார்கள் பதில்ல, இது இளநரை இது அப்படின்ற, வயசாகி போயிடுச்சு, காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது, அதனால் ஏற்பட்ட நரை, ஆனால் அதற்கு சமாளிப்பு என்ன சமாளிக்கிறான் அப்படின்னா, இள நரை இது அப்படின்னு சொல்லி சமாளிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆக இந்த உலகத்தில் வந்து நம்முடைய வயதை கூட்டி காமிக்க வேணும். கூட்டுறோம், எங்கே கூட்டுறோம், பாஸ்போர்ட் எடுக்க மட்டும் கூட்டிக்கிறோம், நிறைய பேர் அப்படி தான் கூட்டியிருக்கிறாங்க, வயசை கூட்டினது, பாஸ்போர்ட் எடுக்க வேண்டும், வெளிநாட்டுக்கு போக வேண்டும், வயது வரம்பு தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி பலரும் என்ன செய்திருக்கிறோம், 2 வயசு 3 வயசு கூட்டி போட்டிருக்கிறோமே தவிர, நிஜ வாழ்க்கையில் உங்களுடைய வயசு 50 இல்லை சொல்வதற்கு தயார் இல்லை, உங்களுடைய வயது 40 சொல்வதற்கு தயார் இல்லை. ஏனென்று சொன்னால், என்றைக்குமே என்னுடைய இளமையோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்போ அதற்காக வேண்டி, அதை மறைப்பதற்காக வேண்டி என்ன செய்கிறோம், சின்ன பிள்ளை டிஷர்ட்லாம் இன்றைக்கி பெரியவங்க போடுறாங்க. என்ன காரணம்? டிஷர்ட் என்பது அதற்கென்று போடுறதுக்கு ஒரு வயசு இருக்கிறது, அவர்கள் போட்டால்தான் அது நல்லா இருக்கும், அதற்கு ஒரு மேட்சாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வயோதிகர்கள் கூட தங்களை இளமையாக காட்டுக்கொள்வதற்கு சிறுபிள்ளைகள் அணிவதை போல் ஆடை அணியக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். உடலில் எத்தனையோ மாற்றங்கள் வருகின்ற போது, அந்த மாற்றங்களை எல்லாம் எப்படியாவது எதையாவது தேய்ச்சி கீச்சு உருட்டி பிரட்டி அதை எப்படியாவது மறைக்கணுங்கிற சிந்தனை இன்றைக்கு பல பேர் இருந்து கொண்டு இருக்கு. காரணம் என்ன? என்னுடைய வயது வந்து வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. பார்க்குறோமா இல்லையா, இன்றைக்கி இந்த குவைத் நாட்டில், நம்முடைய நாடை விடுங்க, இன்றைக்கு இந்த வளைகுடா நாட்டில் இதற்கென்றே பல்வேறு மருத்துவ சிகிச்சைகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்? வயது வெளியே தெரியக்கூடாது, வயது வெளியே எட்டி பார்த்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டியே அதிகமான காசு பணத்தை செலவு செய்து மறைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு வளைகுடா நாட்டிலே அதிகமாக இருந்து கொண்டிருக்க நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ வயது வெளியே தெரியக்கூடாது என்பதிலே மனிதன் ஆசைப்படுகிறான். ஏன்,
இளமை தெரிய வேண்டும், இன்னும் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில் இந்த ஹதீஸை பார்க்கிறோம், யஹ்ருமு இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் வயோதிகத்தை அடைகிறான். அப்போ எல்லாருக்கும் வயசு வரதான் செய்யும். பத்து இருந்தவர்கள் அஞ்சுக்கு போக முடியாது, இருபதை அடைந்தவர்கள் பத்துக்கு வர முடியாது, பத்து இருபது இருபது நாற்பது இப்படி தான் போகிற மாதிரி ரிவேர்ஸில் யாருக்கும் போகிறதில்லை. அப்போ ஆதமுடைய மகன் வயோதிகத்தை அடைகிறான், ஒயஷிப்பு மின்ஹுல் இசனான், ஆனால் அவன்கிட்ட ரெண்டு விஷயம் மட்டும் என்றைக்குமே இளமையோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என்றைக்குமே இளமையில் இருக்க வேண்டும் என்று இரண்டு துடித்து கொண்டிருக்கிறது. ஒன்று என்னன்னு சொன்னால், அல்ஹர்சு அலல் மால், செல்வத்தை அடைவதில் என்றைக்குமே அவன் வாலிபத்தை தான் நினைக்கிறான். வாலிபம் முறுக்கு எப்படி இருக்கும், வாலிபத்தில் எப்படி சேட்டை இருக்கும், வாலிபத்தில் எப்படி துடிப்பு இருக்கும், அதே போன்ற அந்த துடிப்பு செல்வத்தை அடைந்து விட வேண்டும், உலகத்தை அடைந்து விட வேண்டும், உலகத்தினுடைய மோகத்தை இன்பங்களை அடைந்து விட வேண்டும் என்பதில் என்றைக்குமே அவன் வாலிபத்தோடு தான் இருப்பான். ஒன்று. இன்னொன்று என்ன தெரியுமா, ஒல் ஹைர்சு அலல் உமர், நாள் வாழ்க்கை, இந்த ஆயுள் காலம், இதுலேயும் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், வயசுலையும் மனிதன் அதிகமான ஆர்வத்தோடு இளமையோடு இருப்பான். என்றைக்குமே எவ்வளவு காசை கொடுத்து வேண்டுமானாலும் இறைவன் இன்னொரு ரெண்டு வருஷத்து இந்த உலகத்திலே வாழ்கிறாயா என்று சொன்னால், சொத்தை மொத்தத்தையும் எழுதி கொடுத்து வந்துடுவான். எல்லாத்தையும் எல்லாம் நீனே வச்சுக்க, இன்னும் ரெண்டு வருஷம் என்ன செய்கிறேன், உலகத்தில் நான் வாழ்ந்து விட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லி அதன் மீது ஆசைப்படக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒன்று செல்வம், அடுத்து ஆயுள், இந்த இரண்டிலும் மனிதனுடைய உள்ளம் என்றைக்குமே இளமையோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர், அப்போ இந்த உலகத்தில் வந்து அல்லாஹ் நீண்ட ஆயுளை தெரிகிறான், அதற்கான வசதி வாய்ப்புகளை தெரிகிறான், ஆயுளை நீட்டி தருகிறான் என்று சொன்னால், அப்படி வாழ்வதில் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரிடத்தில் வேலை செய்திருக்கக்கூடிய ஒரு நபித்தோல், நபித்தோலர் யார் என்று சொன்னால், அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு, புகாரியில் வரக்கூடிய செய்தி. அந்த அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அவர்களை அவருடைய தாயார் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு விட்டுட்டு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஏதோ அனஸ் வந்திருக்கிறார், அவர் உங்களை சேவை செய்வதற்கென்றே அவரை உங்களிடத்தில் கொண்டு நான் விட்டு இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் அவருக்கு துவா செய்யுங்கள். என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட உம்மு சுலைம் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸுக்கென்றே பிரத்யேகமான ஒரு துவாவை செய்தார். பல சஹாபாக்களுக்கு இதை செய்யலை. அனஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கென்றே பிரத்யேகமான ஒரு துவா, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு وبارك له فيما اعطيته, இறைவா அவருக்கு அவருடைய செல்வத்தை நீ அதிகரிப்பாயாக, அவருடைய குழந்தை செல்வத்தையும் அவருக்கு அதிகப்படுத்தி கொடுப்பாயாக, وبارك له فيما اعطيته, நீர் அவருக்கு வழங்கியவற்றை செல்வங்களில் பரக்கத்தை செய்வாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, துவா செய்றாங்க. எதுக்கு துவா செய்றாங்க, செல்வத்திற்கு துவா, குழந்தை செல்வத்திற்கு துவா, அவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஆயுளிலிருந்து எதையெல்லாம் வழங்கியிருக்கிறானோ எல்லாத்துக்கும் அல்லாஹ் அதில் பரக்கத்தை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்கிறார். இந்த துவாவினுடைய பலன் என்ன, அனஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்ந்தார். சஹாபாக்களிலே அனஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், பல குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். நீண்ட நாட்கள் வாழ்ந்து அனஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய இறுதி காலத்தில் அவர்களை பற்றி சொல்கின்ற போது சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் கிபலத்தைன், இன்னைக்கு இருக்கக்கூடிய மஸ்ஜிதை நம்ம பார்க்குறோம், உம்ரா ஹஜ்ஜுக்கு போகிறவங்க அங்கே போய் தொழுதுட்டு வருவோம், நம்ம இரண்டு கிபிலாக்கள் உள்ள பள்ளி, அந்த இரண்டு கிபிலாக்கள் மஸ்ஜிதில் கிபலத்தைன், அந்த பள்ளியில் தொழுத ஒரே சஹாபி இன்றைக்கு பூமியில் இருக்கிறார் என்று சொன்னால் அனஸ் மாத்திரம்தான். அந்த அளவுக்கு நீண்ட நாட்கள் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவினால் அந்த அனஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கினார் என்ற செய்தியை நம்ம ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆக நீண்ட ஆட்கள் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால், அதை போல இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஹசனுல் அமல், நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல காரியங்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஆயுளை நீட்டி நீட்டி தர தர கூடுதலாக தந்திருக்க, அந்த கூடுதலிலே நாம் அமல்களையும் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அல்லாஹ் பாவிகளை பற்றி சொல்லி காமிக்கிறான். எப்படி சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், அவர்கள் இந்த உலகத்தில் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள், அவர்களுக்கென்று அஜல் வருகின்ற பொழுது, அவர்களுக்கென்று அந்த தவணை வருகின்ற போது கை சேதப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களை போன்று நாம் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறார், வலா யஹ்சபன்னல்லதீன கஃபரூ
அன்னமா நும்லி லஹும் கைரும் லி அன்ஃபுசிஹிம் இன்னமா நும்லி லஹும் லி யஸ்தாது இஸ்மன் வலஹும் அதாபு முஹீன் அல்லாஹ் சொல்லுகிறான். நிராகரித்தவர் இருக்கிறார்களே அவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம், அவர்களை இந்த உலகத்திலே நாம் அவர்களை விட்டு வைத்திருப்பது கைரும் லி அன்ஃபுசிஹிம், 80 வயசு நான் வாழ்கிறேன் நான் தான் சிறந்தவன் உலகம், 100 வயது நான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் தான் சிறந்தவன் என்று அவர்கள் அதை சிறந்ததாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். எதற்காக வேண்டி நாம் அவர்களை விட்டு வைத்திருக்கிறோம்? அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்திலே மேலும் மேலும் மென்மேலும் அந்த பாவங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும், அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்திலே நீண்ட நாட்களாக இந்த காஃபிர்களை நிராகரிப்பவர்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக்கான். அதே போல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ்க்கை அல்லாஹ் வழங்கி அவர்கள் இந்த உலகத்திலே மறந்து விட்டார்கள் என்று சொன்னால், இறைவனுடைய போதனைகளை மறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறார். அல்லாஹ்வுடைய லிகாவை பொய்ப்படுத்தினார்களே அவர்கள் நஷ்டம் அடைந்து விட்டார்கள். அப்ப இந்த உலக வாழ்க்கையிலே எவர்கள் அல்லாஹ்வுடைய லிகாவை மறுமை நாளை நம்பியிருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் தன்னுடைய நேரங்களை காலங்களை வீணாக கழிக்க மாட்டார்கள். ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஒவ்வொரு நாட்களையும் அவர்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்திலே எதெல்லாம் நல்ல காரியங்கள் இருக்கிறதோ அந்த நல்ல காரியங்களை செய்வதிலே முனைப்போடு அவர்கள் செயல்படுவார்கள். யார்? அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பை விரும்பக்கூடிய மக்கள், அதை நம்பிய மக்கள். அப்ப நம்பாத மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், கத ஹசீர் அல்லதீன கத்தபூ பி லிகா இல்லா, அல்லாஹ்வுடைய லிகாவை பொய்படுத்தக்கூடியவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். ஹத்தா இதா ஜாஅத்ஹும் ஸாஅத்து பக்தத்தன், அவர்களுக்கு திடீரென்று மறுமை நாள் வந்துவிட்டது என்று சொன்னால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? قالوا يا حسرتنا على ما فرطنا فيها وهم يحملون اوزارهم على ظهورهم على ساعة ما يزرون, அவர்கள் அப்போதுதான் கைசேர்ப்படுவார்கள். திடீரென்று மறுமை நாள் வந்துவிடும், சொல்லிக் கொண்டு வராது, முன்னறிவு செய்துவிட்டு வராது, திடீரென்று வருகின்ற பொழுது அவர்கள் சொல்வார்களாம், இந்த உலக வாழ்க்கையிலே எவ்வளவை நாங்கள் வீணடித்து விட்டோம், எத்தனை காலங்களை நாங்கள் வீணடித்து விட்டோம், இந்த உலகத்தில் எத்தனையோ செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் வந்துவிட்டோமே என்று அவர்கள் தங்களுடைய பாவங்களை எல்லாம் முதுகிலே சுமந்தவர்களாக கை செய்தப்படுவார்கள். அலாசா அமாயசிரூன், அவர்கள் சுமக்கக்கூடியது கெட்டுவிட்டது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு உமல் ஹயாத்து துன்யா இல்லா லைபும் வலஹும் வல தாருல் ஆஹிரத்து கைருல் லில்லதீன யத்தகூன் அஃலா தஅக்கிலூன், இந்த உலகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால் வீண் விளையாட்டானது, வீண் விளையாட்டானது இந்த உலகம் என்பது உங்களுக்கு வீண் விளையாட்டானது. வல தாருல் ஆஹிரா, மறுமை இருக்கிறதே அதுதான் கைருல் லில்லதீன யத்தகூன், எவர்கள் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்கு நிரந்தரமானது சிறந்தது என்பதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காமிக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஆக இந்த உலக வாழ்க்கையிலே நாம் என்ன செய்தோம், இறைவனுக்காக நாம் என்ன செய்தோம், என்ன நல்லவன்களை செய்தோம் என்பதைத்தான் ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இமாமுகளிலே சிறந்த ஒரு அறிஞராக விளங்கக்கூடிய இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகான ஒரு உதாரணத்தோடு ஒரு உதாரணத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லி காமிக்கிறார். என்ன உதாரணம் என்று சொன்னால், அஸ்ஸனத்து ஷஜரா, ஒவ்வொரு வருஷமும் போகுது இல்லையா, 40-41 போகுது, ஹிஜ்ரியில் 37-38 போகுது, 1437-38 போகுது, அப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு வருடங்கள் உண்டு நம்மளிடத்தில் கடந்து கொண்டே சென்று கொண்டே இருக்கிறது. இந்த காலங்களிலே நாம் எதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வருடம் என்பது ஒரு மரத்தை போல, ஓ ஷுஹூர் ஃபுரூஹா, அதே நேரத்தில் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் இருக்கிற அதாவது மாதங்கள் இருக்கிறதே, அந்த மாதங்கள் வந்து அந்த மரத்தினுடைய அடி வேர்களை போல, வருடங்கள் மரத்தை போல, அந்த மாதங்கள் என்பது அந்த மரத்தினுடைய அடி வேர்களை போல. ஒல் ஐயாம் அகசானுகா, நாட்கள் ஒவ்வொரு நாட்கள் நகர்கிறதே அந்த மரத்தினுடைய கிளைகளை போல. ஒசா அத்து வரக்குஹா, அதே போல் ஒவ்வொரு நேரங்கள் இருக்கிறதே அந்த நேரங்களும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலைகள் அதே போல என்று சொல்லிவிட்டு சொல்கிறாங்க. ஒல் அன்பாசு சமருஹா, அதே போல அந்த நாட்களிலே செல்லக்கூடிய அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பழங்கள் இருக்கிறதே, இதுதான் ஒவ்வொரு ஆத்மாக்களும். ஃபமன் கானத் அன்பாசு ஹூஃபி தாத்தின் ஃபசமரத்தும் ஷஜரத்தும் தையீபா, எவருடைய நஃப்ஸ், எவருடைய பழங்கள் அந்த மரத்திலே காய்க்கக்கூடிய பழங்கள் நல்ல முறையில் இருக்கிறதோ, இனிமையாக இருக்கிறதோ, அதுதான் எனது சிறந்தது. அதே நேரத்தில் எவருடைய பழங்கள் அந்த மரத்திலே காய்க்கக்கூடிய அந்த பழங்கள் நல்ல முறையிலே பாவத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது இருக்கும் கசப்பாக இருக்குங்கிறாங்க. அப்போ ஒரு மரத்தை உமானமாக காண்பித்து இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் இனிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை.
அதே நேரத்தில் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பழங்கள் அது கசப்புள்ளதாக இருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையும் கசப்பானதாக ஆகிவிட்டது என்பதை இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி காமிக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஆக இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஃபீ தாஅத்தில்லா, அல்லாஹுவுக்கு வழிபட்ட, அல்லாஹுவுக்கு இணங்கி நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நாம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே 100 ஆண்டுகள் என்ன, எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தும் இறைவனுக்கு நிராகரிக்கக்கூடிய மக்களாக, இறைவனிடத்திலே பாவம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வீணானது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர், இந்த உலகத்திலே மனிதனுடைய ஆசை என்ன, அதிகமாக இந்த உலகத்தினுடைய மோகங்களில் ஈடுபடக்கூடிய காரணத்தினால், உலகத்தை அவன் பார்க்கக்கூடிய காரணத்தினால் இயற்கையாகவே அவனிடத்தில் நின்று இருக்க ஆசை அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, லவ் கான லி இப்னி ஆதம வாதியானி மின் ஸஹபின் லபதகா சாலிசா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒரு ஆதமுடைய மகன், ஒரு மனிதனுக்கு தங்கத்தினால் 2 ஓடைகள் ஓடினாலும் மனசு சாந்தி அடையுமா, 1000 தினார் வாங்கினாலும் மனசு நிம்மதி பெறுகிறதா, இல்லை. அப்போ தங்கத்தினால் 2 தங்க ஓடைகள் ஓடினாலும் லபுத்தகா சாலிசா, 3வது ஒன்று ஓடக்கூடாதா என்று தான் நினைப்பான். இதுதான் மனிதனுடைய யதார்த்த நிலை. மனிதனுடைய நஃப்ஸுகள், மனிதனுடைய அவனுடைய எண்ணங்களை பொறுத்தவரையில் இப்படி தான் இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறான். ஆக இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது உலகத்தை மாத்திரமே அடைய வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய காசு பணத்தின் மாதிரமே நம்முடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்றில்லாமல் இறைவனுக்கு வழிபடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், நான் என்னுடைய காலத்திலே சில மனிதர்களை நான் பார்த்தேன். அந்த மனிதர்கள் எதன் மீது அதிகமான அக்கறை செலுத்துகிறார்கள் என்று சொன்னால், அஷத்த மின்கும் ஹெர்சன் அலா தராஹிக்கும் ஒலா தனா நேரிக்கும், அவர்கள் திருஹத்தையும் தீனாரையும் அடைவதில் தான் மிகப்பெரிய குறிக்கோளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குறிக்கோள் இந்த உலகத்தில் வேறு எதுவாகவும் எனக்கு தெரியவில்லை என்று மிகப்பெரிய ஒரு இமாமாக இருக்கக்கூடிய ஹசன் அல் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்லி காமிக்கிறார் என்று சொன்னால், ஆக அன்புக்குரிய சகோதர, இந்த உலக வாழ்க்கை என்பது இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ அந்த வாய்ப்பில் நாம் எதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு நோய் வருவதற்கு முன்னால் சிஹத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், நமக்கு வேலை வருவதற்கு முன்னால் நாம் ஓய்வை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், நம்முடைய மரணம் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே ஹயாத் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅமதானி மக்பூனு ஃபீஹிமா கஸீரும் மினன்நாஸ் அஸ்ஸஹத்து வல் ஃபராக், மதிய மனிதர்களில் அதிகமான நபர்கள் பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறார்கள், அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக வேண்டிய அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், எதற்காக வேண்டிய அல்லாஹ் ஓய்வு நேரத்தை தந்திருக்கிறான், எதற்காக விடுமுறையை தந்திருக்கிறான் என்பதையெல்லாம் மறந்து இன்றைக்கு வாழக்கூடிய மக்கள் அதிகமான நபர்கள் இன்றைக்கு அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அதிகமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம் நம்முடைய நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் இறைவனுடைய வழியிலே நல்ல அமல்களை செய்யக்கூடிய வழியில் இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் நாம் யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போது அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயுள் நீட்டுவதற்காக வேண்டி, ஒரு மனிதனுடைய ஆயுள் நீட்டிக்கப்படுவதற்காக வேண்டிய ஒரு அழகான ஒரு செய்தியும் நம்ம சமூகத்துக்கு சொல்லியிருந்தார்கள். புகாரியில் முஸ்லீமில் பார்க்குறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, மன் நஹப்ப அன் யப்ஸுதலஹு ஃபீ ரிஸ்கிஹி வ இன்ஸாலஹு ஃபீ அஸரிஹி ஃபல் யஸில் ரஹிமா. ஒரு மனிதனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் நான் வாழ வேண்டும், நீண்ட நாட்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற அந்த ஆசை இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும், அவருடைய ரிசுக்கும் அல்லாஹ்வினால் பரக்கத் செய்யப்பட வேண்டும்ங்கிற ஆசை இருந்தால் ஃபல்யஸில் ரஹ்மா, அவர் தன்னுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அப்போ வெற்றி வாழக்கூடிய அந்த உறவுகளை நாம் சேர்த்து வாழ்கின்ற பொழுது இதுவும் நாம் செய்யக்கூடிய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய ஒரு நன்மை தான். இன்றைக்கு எத்தனையோ சில பல சகோதரர்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், உறவுகளால் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பார்க்கிறோம். அவரோடு பேச்சு இல்லை, இவர்களோடு பேச்சு இல்லை, அவர்களோடு உறவு இல்லை என்று உறவுகளை இன்றைக்கு வெட்டி வாழக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகத்தை நாம் பார்த்து வருகிறோம் என்று சொன்னால், அப்போ எல்லாம் எப்படி பரக்கத்தை தருவான், என்னுடைய செல்வத்தில் பரக்கத்த வேண்டும் என்று நினைக்கிறோம், என்னுடைய ஆயுள்கள் நீட்டிக்கப்பட வேண்டும், நீண்ட நாட்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த போதனைகளை செய்வதில்லை, உறவுகளை நான் பெண்வதில்லை, உறவுகளை நான் சேர்ப்பதில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்து இருக்காது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நீண்ட நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள்,
ஆனால் வாழும் காலமெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் என்ன என்று சொன்னால் நன்மைகள் அல்ல, பாவத்திலேயே மூழ்கி கடக்கக்கூடிய பல மனிதர்களை பார்க்கிறோம். வயது சென்று கொண்டே இருக்கிறது, வயோதிகம் அவர்களை தொட்டுவிட்டது, ஆனால் அவர்கள் எதை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். புகாரியிலே முஸ்லீமில் பார்க்குறோம், அல்லாஹும்ம அஹீனி மா கானத்தில் ஹயாத்து ஹைரன் லி வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து ஹைரன் லி. இந்த துவாவையாவது நம்ம கேட்குறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தை துவா செய்கின்றார்கள், இறைவா இந்த உலகத்தில் வாழ்வது தான் எனக்கு சிறந்ததாக இருந்தால் என்னை வாழச் செய், இல்லை இந்த உலகத்தில் வாழ்வது எனக்கு சோதனை என்றிருந்தால் வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து ஹைரன் லி, எனக்கு நான் மரணிப்பது தான் எனக்கு சிறந்தது என்று சொன்னால் என்னை மரணிக்க செய்வாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள் என்ற செய்தியும் நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆக இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் எப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாக எத்தனையோ அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டிருக்கக்கூடிய அந்த நன்மையான வழிகளை தேடக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு வயது சென்று கொண்டே இருக்கிறது, சிறுபிராயத்தில் வாழ்கிறோம், வாலிபத்தை வாழ்கிறோம், அந்த வாலிபத்திலேயும் 40 வயதை தொடுகின்ற பொழுது மனிதர்கள் உணர்வு பெற வேண்டும். அதையும் கடந்து போகிறான், 60 கடந்து போகிறான், எருமமான இருக்கிற மாதிரி சிந்தனைகளோடு வாழ்ந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ 40 வயதை அவன் தொடுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், அவனுக்கு உணர்வு வருகிறது, அவனுக்கு சிந்தனை வருகிறது, ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம், எங்கிருந்து பிறந்தோம் என்ற சிந்தனை வருகின்ற பொழுது அவன் துவா செய்வானாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், ஹத்தா இத பலக அஷுத்தஹு பலக 40 சனா, மனிதன் வாலிபத்தை அடைகிறான், வாலிபத்தை அடைந்து 40 வயதை அடைகின்ற பொழுது அப்பொழுதுதான் வாழ்க்கையிலே சிந்தித்து பார்க்கிறான், அல்லாஹ்விடத்தை துவா செய்கிறான், கால ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதகல்லதி அன்அம்த அலைய வலா வாலிதைய வன் அமல ஸாலிஹன் தர்லாஹு வஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியத்தி இன்னி துபுது இலைக் வ இன்னி மினல் முஸ்லிமீன். 40 வயசு அடைஞ்ச அந்த துவா ஓதணும். அப்போதான் நாம் அல்லாஹ்வுடைய நினைவோடு இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்பதற்கு அர்த்தம். அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான், அந்த 40 வயதை மனிதன் அடைகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே இந்த மனிதன் துவா செய்கிறான், இறைவா நான் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அதே போல எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ நியமத் செய்தாயே, அருள் செய்தாயே, அதற்காக நன்றி செலுத்துவதற்கும் நீ வாய்ப்பை கொடு. ஒன் ஆமல சுவாலிஹன் தர்லாஹு, நான் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நீ எதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாயோ பொருந்திக் கொள்கிறாயோ அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்வதற்கும், வாஸ்லேஹலி ஃபீ துர்ரியத்தி எனக்கு தந்திருக்கக்கூடிய வாரிசுகளிலே சந்ததிகளிலே நீ சுமூகத்தை ஏற்படுத்துவாயாக, நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவாயாக என்று இன்னி துபுத்து இலைக்கு வைநீ மினல் முஸ்லிமீன், இறைவா உன்னிடத்து நான் தௌபா செய்து விட்டேன், இறைவா உன்னுடைய நான் உன்னிடத்திலே உண்மையான முஸ்லீம்களாக வாழ்கிறேன் என்று 40 வயதிலே ஒரு மனிதன் துவா செய்வான் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். யாரா துவா செய்தமா? எத்தனை பேருக்கு இந்த துவா தெரியும்? எத்தனை பேர் இதை உணர்ந்து பார்த்தோம்? எங்கிருந்து வந்தோம், எதற்காக வந்தோம், எந்த நிலையிலே வந்தோம் என்பதை எத்தனை நபர்கள் இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் 40 கடந்து விட்டான், உணர்வுகள் வருகிறது, வர வேண்டும், அதையும் தாண்டி 60 வயசை போகிறான். எத்தனை வயசு? 60 வயசு. அந்த 60 வயதையும் அவன் கடந்து விட்டான் என்று சொன்னால் அதை கிராஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அல்லாட்ட எந்த காரணமும் சொல்ல முடியாது. ஏன் தொழுகலை? காரணம் சொல்ல முடியாது. ஏன் நோன்பு வைக்கலை? ஏன் ஜகாத் கொடுக்கலை? ஏன் ஹஜ்ஜு செய்யவில்லை? ஏன் குர்ஆன் ஓதவில்லை? ஏன் தஸ்பீஹ் செய்யவில்லை? ஏன் நன்மைகளை செய்யவில்லை என்று சொன்னால் எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதரல்லாஹு இலா இம்ரைன் அக்ஹர அஜலஹு ஹத்தா பல்லகஹு 60 சனா. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அவன் சொல்லக்கூடிய காரணங்களை 60 வயது வரை தான் ஏற்றுக்கொள்கிறான். 60 கிராஸ் பண்ணிட்டான் சொன்னால் அதையும் தாண்டி இந்த உலகத்தில் துலுகாமல் வணங்காமல் அல்லாஹை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இறைவனிடத்தில் போய் எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. 60 வயது வரை தான் உனக்கு டைம். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அமார் உம்மத்தி மா பைன சித்தீன வஸபைன், என் சமூகத்தினுடைய ஆயுள் காலம் 60-70 வரைங்கிறாங்க. 60-70 வரை, அதுக்கு மேலே சில பேர் செய்யலாம், கிராஸ் பண்ணலாம், அது அல்லாஹ் கொடுத்த நியமத்து, அல்லாஹ் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறான். அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த 40, அதை தாண்டி 50, அதை தாண்டி 60, இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே முக்கியமான காலகட்டங்கள். அப்படிப்பட்ட அந்த காலகட்டங்களிலே நாம் சிந்திக்கவில்லை என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த காலகட்டங்களிலே நாம் நன்மையை செய்யவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்திலே நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்பதை பயந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஆயுளிலே
இந்த உலக வாழ்க்கையிலே இறைவனுக்கு பயந்து இறைவனுக்காகவே உழைக்கக்கூடிய இறைவனுக்காக வேண்டிய அதிகமான நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் எல்லாமல் அல்லாஹும் ஜல்லுஷான் தலா அக்கீர் வனாக வாக்தவன் அஹமதுல்லா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாயில் முர்சலீன் வாலாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது உலக வாழ்க்கையில் அது அல்லாஹ்விற்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் நாம் மாற வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வைத்து கொண்டிருக்கக்கூடிய நோன்பு, இந்த ஆஷுராவுடைய நோன்பு கூட பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு. மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய அந்த கொடுமையிலிருந்து காப்பாற்றப்பட்ட அந்த நாள், அந்த நாளை நினைத்து இன்றைக்கு நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செய்து நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே அல்லாஹ் எத்தனை தந்திருக்கிறான், வாழ்க்கையிலே நாம் காலம் முழுக்க அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு எத்தனை விஷயங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அப்போ அதற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்ல, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் அல்லாஹ் நமக்கு ஒரு தூய்மையான ஒரு தெளிவான ஒரு மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான். அந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது, ஹுவல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுதஹிரஹு அலத் தீனி குல்லிஹி. அல்லாஹ் உங்களுக்கு எப்படிப்பட்ட மார்க்கத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கொள்கை கோட்பாடோடு அல்லாஹ்வினால் பொருந்து கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கு, வழங்கி அதில் இருந்து கொண்டு நாம் அமல்களை செய்யவில்லை, நன்மைகளை செய்யவில்லை என்று சொன்னால் நாம் நஷ்டவாளிகளாக மாறிவிடும். ஆக இந்த இஸ்லாமிய மார்க்கம் தூய்மையான மார்க்கம், இதுதான் உலகத்திலே மக்களுக்கு சமூக மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பதை அவ்வப்போது இந்த உலகம் நிறுவனம் செய்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பு யுனிசெஃப் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அந்த யுனிசெஃப் அமைப்பிலிருந்து ஒரு சட்டத்தை மக்களுக்கு மட்டும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அக்டோபர் 14 அடுத்து வரக்கூடிய நவம்பர் 15 வரை கிட்டத்தட்ட ஒரு மாத காலங்கள் மனிதர்கள் தங்களுடைய கைகளை கழுக வேண்டும். இதுதான் திட்டம், வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன செய்யணுமா? சுத்தத்தை பேணுவதற்கு மக்கள் என்ன செய்யணுமா? சொல்கிறது யாரு? சாதாரண ஒரு விஷயம் அல்ல, ஒரு அமைப்பல்ல, உலகத்திலே பலரும் பார்க்கக்கூடிய உலகத்திலே பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய யுனிசெஃப் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சொல்கிறது, மக்கள் தங்களுடைய கரங்களை கழுக வேணும். ஏன் கரங்களை கழுவணும்? இது என்ன சடங்கா, சம்பிரதாயமா? இல்லை. எதற்கு? சுத்தங்களை தங்களிடத்தில் பேண வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ் இதை எத்தனை, அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார்கள், சொன்னார்களா இல்லையா? தூக்கத்திலிருந்து நீங்கள் விழித்திருக்கின்ற பொழுது, நீங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்து உங்களுடைய உடனடியாக உங்களுடைய கைகளை கழுகுங்கள், அது அசுத்தமான இடத்தில் பெற்றிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். சாப்பிடும்போது கழுகுங்கள், சாப்பிட்ட பின் கையை கழுகுங்கள், ஒவ்வொரு வக்திலும் நீங்கள் தொழுகைக்கு செல்கின்ற போது உது செய்யுங்கள். யார் சொல்லி தர்றா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தஹாரா என்று சொல்லக்கூடிய சுத்தத்தை நமக்கு சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1400 வருடங்களுக்கு முன்னால். இன்றைக்கு இவன் சொல்றான் சுத்தத்துக்கு கையை கழுவுங்க எல்லாரும் அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கக்கூடிய இந்த வழிமுறைகள் தான் இன்னைக்கு ஒவ்வொரு நாட்களும் இன்றைக்கு நகர 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 உலகத்திலே அதுதான் பின்பற்றப்படுகிறது. ஏன்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது. அதனால்தான் ஒவ்வொரு விஷயங்களும் இன்றைக்கு ஆய்வு செய்து அடுத்து பாருங்க, ஒது செய்யுங்கங்குவான். ஒதுங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டான், எல்லாரும் முகத்தை கைகளுங்க, காலை கழுவுங்க என்று சொல்லி வேறு மாதிரி அதற்கு ஒரு வேற ஒரு பேரை சொல்லி முஸ்லீம்கள் செய்யக்கூடிய இந்த உதுவை போல் எல்லோரும் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலமும் வரும் இன்ஷா அல்லாஹ். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, அல்லாஹ் சொல்லி இந்த விஷயம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இப்படி தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு நடைமுறையை சொல்லி தந்திருக்க, அது இன்றல்ல, நாளை அல்ல, நேற்றல்ல, கியாமத்து நாள் வரை இந்த மனித சமூகத்திற்கு நன்மையான விஷயமாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனையோ விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இதை செய்வதற்கு தான் இந்த உலக வாழ்க்கை, இதை செய்வதற்கு தான், இதை பழக்கப்படுத்துவதற்கு தான், இதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு தான் இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஆயுள்களிலே அதிகமான நன்மைகளை செய்து அல்லாஹுடைய அந்த ரிலா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கல்வனாக வாஹத அவனான அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.